காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு சங்கீதத்தை நாம் வாசித்தோம். மிக ஆழமான சத்தியங்களை சொல்லுகின்ற ஒரு சங்கீதம். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்ற வாழ்க்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் அந்த உலகத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதான் விரும்புகிறார். அல்லேலூயா. வறுமையோடும் இல்லாமைகளோடும் இயலாமைகளோடும் வியாதிகளோடும் பலவீனங்களோடும் சோர்வுகளோடும் சஞ்சலங்களோடும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வேதம் சொல்லவில்லை. தேவன் அழைத்த அழைப்பு, அவர்களுக்கு கொடுத்த வேலை, இவைகளின் அடிப்படையிலே சிலருடைய வாழ்க்கையிலே சில குறைவுகளோடு இயலாமைகளோடு இல்லாமைகளோடு செல்ல நேரிட்டிருக்கலாம். ஆனால் அதுவே ஆண்டவர் நமக்கு நியமித்த ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் கிடையாது. உபாகம் 28 அத்தியாயத்தினுடைய 1 வசனத்திலிருந்து 14 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அங்கே வந்து வி ஆர் ஏபிள் டு சீ த ஹார்ட் ஆஃப் காட், தேவனுடைய இருதயத்தை பார்க்குற வாய்ப்பு பெற. என்ன அவர் அங்கே எப்படியெல்லாம் சொல்லுகிறார் என்றால், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கையிட்டு நீ செய்கிற எல்லா பிரயாசத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், உனக்கு எதிராக ஒரு எதிர்த்து நிற்பதிலே வானம் பொழியும் பூமி செழிக்கும். ஆக இவ்விதமாக அந்த 14 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஒரு வெல் ப்ராஸ்பர் லைஃப், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதே வேளையிலே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் அவசியம். உலகம் பெரும்பாலும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்றால் போதுமான அளவுக்கு பணம், போதுமான அளவுக்கு செல்வம், போதுமான அளவுக்கு அந்தஸ்து, ஆஸ்தி இவைகளோடு இருக்கிறதைத்தான் ஆசீர்வாதம் என்று நினைக்கும். நாம் மற்றவர் மத்தியில் மற்றவர்களால் பார்க்கப்படுகின்ற பொழுது வசதி உள்ளவர்களாக, வலிமை உள்ளவர்களாக, அந்தஸ்து உள்ளவர்களாக, அறிவாளிகளாக காணப்படுவதாக விரும்புகிறோம் இல்லையா, உலகத்தினுடைய நிலை. ஆனால் அதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் மிகவும் எளியவர்களாக, ஏழைகளாக, ஒன்றுமில்லாதவர்களாக, வறுமையானவர்களாக இவ்விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அதர் எக்ஸ்ட்ரீமுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. இப்போ வந்து கிறிஸ்தவங்க எல்லாருமே ஏழைகளாக, வறுமையானவர்களாக, வியாதியாளர்களாக, துன்ப அனுபவிகளாக இருக்க வைத்துக்கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்தவத்தை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு போய் சொல்கிறது? ஏன்னா கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவங்களும் யாரும் எப்படி இருப்பாங்க? வியாதியோட, பலவீனத்தோட, பொருளாதார நிலைமையில் மிகவும் பின்தங்கினவர்களாக, சமுதாயத்தில் எந்த அந்தஸ்தும் இல்லாதவர்களாக இவ்விதமாகவே காணப்படுவார்கள். இவ்விதமாக காணப்படுகிற கிறிஸ்துவ, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற பொழுது அதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறோம்? வறுமையாக இருக்க வேண்டுமென்றால் ஓடிவா, ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டுமென்றால் ஓடிவா, இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் இயலாமையாக இருக்கணும் ஓடிவா என்று சொல்லுவா. அடுத்த யாரும் வரமாட்டாங்க இல்லையா. ஆனால் அதுவல்ல, கொஞ்சம் பேர் அவிதமாக நினைக்கிறார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அதே நான் அடுத்த பக்கம் போனீங்கன்னா எல்லாம் இருந்தால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. நிறைய பணம், நிறைய கோல்டு, நிறைய செல்வம், பெரிய வீடு, நல்ல நல்ல கார்கள், வசதிகள், விதமாக எல்லா விதமான நம்முடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும்? தட் மஸ்ட் பி வெரி ஹை. இப்போ ஆண்டவர் வறுமையான ஒரு கூட்டமாக நம்மை காண்பித்தால் இதை யாருமே ஆசீர்வாதம் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா. அதே நேரத்தில் வந்து நம்மை ரொம்ப பணக்காரர்களாக ஆண்டவர் மாற்றி விட்டார், வசதி உள்ளவளாக மாற்றி விட்டார். நம்ம எல்லாருக்கும் பெரிய பெரிய வீடு இருக்குது, அப்படி தானே? பெரிய பெரிய வீடு இருக்குது, பெரிய பெரிய நல்ல நல்ல கார்கள் இருக்கிறது, நிறைய வசதி இருக்குது, நல்லா படிச்சிருக்கோம், நல்ல அறிவுரை இருக்கிறோம். இப்போ இந்த கூட்டத்தை ஆண்டவர் உலகத்திற்கு ஆசீர்வாதம்னு காப்பிச்சா அது எப்படி இருக்கும்? இது எது பெஸ்ட்டாக இருக்குது சொல்லுங்கள். நல்லா இருக்கிறது இல்லையா. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு சொன்னால், நாம் நிறைய காசு வச்சுருக்கோம், நிறைய பணம் வச்சுருக்கோம், நிறைய செல்வம் வச்சுருக்கோம், ஆஸ்தி அந்த வச்சுருக்கோம், பெரிய பெரிய வீடெல்லாம் வச்சுருக்கோம், நல்ல வசதியாக இருக்கிறோம். இதைத்தான் தேவனால் வருகிற ஆசீர்வம் காமிச்சா இவ்விதமான ஆசீர்வாதங்கள் வியாபாரிகளிடத்தில் இருக்கிறது இல்லையா. திருட்டுத்தனமாக வியாபாரம் பண்ணுறவங்க என்ன செய்கிறாங்க? குறைந்த காலத்திலேயே பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்க, அப்படி தானே? சாதாரணமாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறான், கொஞ்சம் நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிலோ, இங்கே ஒரு கிலோ, ஊருக்கு ஊர் என்ன செய்கிறான்? வைக்கிறான். ஆக வியாபாரிகளும் பண்ணுறோம். அது மட்டுமல்ல, விபச்சாரிகளும் என்ன செய்கிறாங்க? நல்ல நல்ல வீடு வச்சுருக்காங்க, நல்ல நிறைய காசு வச்சுருக்காங்க, நல்ல நிறைய வசதி வச்சுருக்கிறாங்க, அப்படி தானே? அரசியல்வாதிகள் வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேறு எதுவும் பேச தெரியாத நிலமையில தான் இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களே, அவங்களிடத்துல இதை விட பெரிய பெரிய அந்தஸ்து இருக்குது, அப்படி தானே? சினிமாக்காரங்க இல்லையா, ஒழுக்கம் இல்லாமல் உண்மை இல்லாமல் வாழ்கிற கலாச்சாரங்களை வாழ்கிற அவர்கள் கூடத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அவர்களும் நிறைய வச்சுருக்கணும். இப்போது
கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டதை பாருங்கள், நான் இதை காமிச்சா எல்லாரும் காமிப்பாங்க இல்லையா? வியாபாரிகளும் காமிப்பார்கள், விபச்சாரிகளும் காமிப்பார்கள், சினிமாக்காரர்களும் காமிப்பாங்க, அரசியல்வாதியும் காமிப்பாங்க. இப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் என்று எதை காட்டுவது? அப்போ இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? ஸோ வி நீட் சம் பேலன்ஸ். ஒன்றுமில்லாத வறுமையாளர்களாக இருப்பதும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எல்லாம் பெற்றிருந்தால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றும் அல்ல. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு மூன்று முக்கியமான அடையாளங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்க்கிற மக்கள் நம்மளுடைய மூன்று காரியங்களை பார்க்க வேண்டும் என்று முக்கியமாக விரும்புகிறார். நான் வாசித்த சங்கீதத்தில் 4வது வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். மனம் மகிழ்ச்சியார், பி ஹாப்பி. யூ மஸ்ட் பி ஜாய்ஃபுல் பர்சன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்தை பேசுற நேரமாவது சந்தோஷமா இருங்களா? சந்தோஷமா பாருங்களா? சந்தோஷம் முகத்தை வைங்களா? சந்தோஷமா கேளுங்களா? அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம வசதியில் இருக்கிறோமா வறுமையில் இருக்கிறோமா அது அவரவர்களுக்கு தேவன் அனுமதித்த சூழலின் அடிப்படையில் இருக்கும். ஆனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்போ பவுல் சொல்கிறது போல மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. பிலிப்பி 4:11 வாசிக்கும் பொழுது மனரம்யம் என்ன அர்த்தம்? எந்த ஒரு சூழலும் என்னால் வந்து ஒரு நிறைவோட சந்தோஷமாக இருக்க முடியுப்பா அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்றால் அதை இந்த உலகத்திலே மிகவும் கேடான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். ஆக வறுமையும் நாம் ஆசீர்வாதம் காண்பிக்க முடியாது, பெரிய வளமையும் ஆசீர்வம் காண்பிக்க முடியாது. காண்பிக்க வேண்டியது என்ன? ஒரு கிறிஸ்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அவன் உன்னதங்களிலே கிறிஸ்துக்குள்ளே எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படுறான். அப்போ அவன் இந்த சமுதாயத்தில் பார்க்குற வெள்ளை எப்படி பார்க்கணும்? இஸ் அ ஹாப்பியஸ்ட் பர்சன். அல்லேலூயா. இதை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னால், நான் இதை இன்றைக்கு சிந்தித்த பொழுது முதலாவது எனக்கு வந்த சிந்தனைன்னு சொன்னால், இதை நம்ம இடத்துல தான் ஆரம்பிக்கணும். இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? யாரிடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்? எப்பவுமே நாம் மற்றவங்களை பார்த்து மூஞ்ச உம்முனியாக வச்சுட்டு இருக்க, குரங்கு மாதிரி உட்காந்துருக்குற இப்படி சொல்கிறோம்ல, அப்படி சொல்கிறவங்கள நம்ம மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்கள். ஓடி போய் நாம் வந்து ஏன் இப்போ எதுக்கு எடுத்தாலும் இப்படி எரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்குறேன், குட்டியை பறி கொடுத்த குரங்கு மாதிரி உட்காந்துருக்கு அப்படி சொல்கிற வழியே நம்ம மூஞ்சி எப்படினு பாருங்க. நம்ம என்ன சொல்லுமோ அதுக்கேற்றபடி நம்ம என்ன செய்வோம் இருப்போம். அப்போ ஃப்ரம் வயர் வி ஹேவ் டு ஸ்டார்ட் திஸ், எங்கேருந்து நம்ம அந்த சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறது? முதலாவது என்னிடத்துலேருந்து. நான் சந்தோஷமாக இருக்கலைன்னா யாரையும் பார்த்து நீங்கள் ஏன் சந்தோஷமாக இல்லை, ஏன் மூஞ்சி எப்படி வச்சிங்கன்னு சொல்கிறதுக்கு நியாயமே கிடையாது. இதை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, முதலாவது இன் அவர் ஓன் ஃபேமிலி. சர்ச்சஸில் போய் சிரித்து காட்டுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, கிளப்ஸில் எல்லாம் போய் சிரித்து காட்டுறது பெரிய விஷயம் கிடையாது, ஃபங்க்ஷன்ஸ்லாம் போய் சிரித்து காட்டுற, கல்யாண வீட்டுக்கு போய் பாருங்கள் அவ்வளோவா சிரித்து காப்பிமாலும் அப்படியே கொட்டு சிரிப்பு இல்லை, புன்னகையாக இது பண்ணுவாங்க. அவங்க ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. இன்னும் பெருசாக அவங்க என்னமோ ஒரு ரொம்ப ஹியூமராக பேசிட்டாங்க, ஒன்றும் இல்லை. அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்மளை என்ன பண்ணியிருக்கோம், ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே போயிட்டால் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிரித்து சிரித்து காமிக்கணும். இல்லைங்க, முதலாவது நாம் சிரித்து காட்ட வேண்டிய இடம் எது? நான் இன்றைக்கு காலை தான் செஞ்சு பார்த்தேன். நம்ம சிரித்து காட்ட வேண்டிய இடம் எது? நம்முடைய வீட்டில். அப்படி தானே, அதுக்கு தானே நம்ம தோற்று போகிறோம். வெளியே போனால் நண்பரை பார்த்தா சிரித்து காட்டுறோம், வெளியேந்து வர உறவுகளை பார்த்தா சிரித்து காட்டுறோம், ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல சிரித்து காட்டுறோம், ஃபங்க்ஷனில் சிரித்து காட்டுறோம், வீட்டில் மட்டும் எப்படி இருக்கிறோம்? உம்முன்னு மூஞ்சி வச்சுருக்கோம்ல. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ விஷயங்களை இன்னும் இவ்வளோ வயசாகி போச்சுது, இன்னும் நிறைய விஷயம் நமக்கு விளங்கல்ல. நம்முடைய குடும்பங்களிலே முதலாவது நாம் சந்தோஷமானவளாக இருக்க வேண்டும். அதுதான் சாட்சி. அல்லேலூயா. அதுதான் சாட்சி. பாஸ்ட் வந்து சபை கூட்டத்தில் சொல்வார், இந்த காலை வெளியிலே சந்தோஷமாக இருக்கணும், கைகளை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லுங்கன்னு சொல்லுவார். அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவோம்? அல்லையில சொல்லுவான். அவருடைய மனைவி எங்கே தூக்காது சொல்லுவார், என்னையா மாயமாலை இது. யார் சொல்கிறது? பாஸ்டருடைய மனைவி. ஏன்னா பாஸ்டருடைய மனைவிக்கு தெரியும் நல்லா, இந்த ஆளால் யாருக்குமே வீட்டில் என்ன கிடையாது, சந்தோஷமாக கிடையாது. கெட்ட கேட்டுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, கூடி வந்திருக்கிறவங்கள்ட்ட போய் என்ன கேட்குறாரு, இதை யார்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல. காலை வேளையில் என்ன செய்யணும், என்னுடைய வீட்டில் இருந்துட்டு இந்த குடும்பத்திலே சந்தோஷமாக இருக்கலாம், கைகளை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்கன்னு சொன்னால் அப்போ தான் விவரம் தெரிஞ்சுருக்கோம் இல்லையா. ஆனால் இவர் எங்கே வந்து சொல்கிறாரு, சபையில் வந்து சொல்கிறார். சரி, முதலாவதாக நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில். அதாவது ஒரு கணவன் சந்தோஷமாக இருந்தால்தான் மனைவி சந்தோஷமாக இருக்கிறத எதிர்பார்க்க முடியும். ஒரு மனைவி தன்னை சந்தோஷமாக காண்பித்தால்தான் கணவன் சந்தோஷம். மூஞ்சி உம்முன்னு வச்சுருக்கிற மனைவி இருக்கிற வீட்டில் பாருங்கள்,
அந்த கணவன் சந்தோஷத்தை கொண்டு வந்தவனாலும் சீக்கிரம் இழந்துருவான். கல்யாணம் வரைக்கும் சிரிச்சுட்டு இருந்தவங்க அதுக்கு பிறகு எப்படி அப்படி தான் நிறைய பேர் மாறிட்டாங்க. அப்படி தானே கல்யாணம் வரைக்கும் சிரிச்சுட்டு இருந்த நிறைய ஆம்பளைங்க என்ன செஞ்சிட்டாங்க, அது அப்படி அப்படி ஒரு சந்தோஷங்கிறது ஒரு இதுவே அதெல்லாம் பழைய பாட்டு காலம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துச்சு. அதை மாதிரி நிறைய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பிறகு அந்த பிள்ளைகளை பார்த்தா இந்த பிள்ளை ரொம்ப கலகலப்பாக இருக்குமே, ரொம்ப சிரிச்சு பேசுமே, ஏன் இப்படி இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமான பிறகு அந்த ஆளால் என்ன ஆகி போச்சுது, இதனுடைய புன்னகையும் போச்சு புன்னகையும் போச்சு. வரவெல்லாம் புன்னகையோடு வந்தாங்க புன்னகையோடு வந்தாங்க எல்லாமே எதிர்க்க அப்பால் போச்சு. ஆக கணவர்கள் சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பங்களில் மனைவிகள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மனைவிகள் சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் கணவர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுபோல் குடும்பத்தில் முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா சந்தோஷமான பெற்றோருக்கு முன்னால் வாழ்கிற பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்பொழுதும் துக்கமூஞ்சியோடு இருக்கிற பெற்றோர்களிடத்தில் வளர்கிற பிள்ளைகள் எதிர்காலத்தில் துக்கத்தை தான் கொண்டு போவாங்க. எவ்வளோ வசதியானாலும் சரி எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி இந்த துக்கத்தை கொண்டு எங்கே கொடுப்பாங்க. ஆமாம், அறிவிக்கப்படாத ஸ்ரீதனம் இது. என்னது சீர்வரிசை என்னது, இந்த அம்மா அப்பா துக்க முகத்திலேயே இருந்து 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 அந்த அட்மாஸ்பியர்லேயே வளர்ந்த அந்த பிள்ளை அங்கே போய் கணவனுக்கு என்ன தான் கொடுக்கும், இல்லை இந்த கணவனை விதமாக வளர்ந்தால் அங்கே மனைவி என்ன தான் கொடுப்பான். இது எழுதப்படாத வெளிக்கரங்கும் அறிவிக்கப்படாத சீர்வரிசை. ஆக சந்தோஷமான கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கணும், தே ஆர் த ஹாப்பியஸ்ட் பீப்புள். அல்லேலூயா. ஏன், தே ஆர் வித் காட். அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது என்பதில் தே ஆர் வித் காட். அவங்க கர்த்தரோடு இருக்கிறாங்க. அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு முதல் அடையாளம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷமாக. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே இவ்விதமாக இருக்க எனக்கு உதவி செய்யும், நான் ஒரு சந்தோஷமான கணவனாக, சந்தோஷமான தகப்பனாக, சந்தோஷமான தாயாக, சந்தோஷமான மனைவியாக நான் இன்றைய குடும்பத்திலே முதலாவது வாழ எனக்கு உதவி செய்யும். நம்ம ஜெபம் பண்ணாலும், ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை வந்து நம்ம இப்போ காண்பித்து கொண்டிருக்கிற விதமான ஒரு தோட்டத்தில் பார்த்தா நிச்சயமாக கிறிஸ்தவத்துக்கு அவர்களுக்கு நாம தான் அவர்களுக்கு யார் இடர்தல். இந்த கிறிஸ்தவத்தை அவங்க ஏற்று விரும்பவே மாட்டாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் துக்கம் மூஞ்சியோட, எப்போ பார்த்தாலும் சோகத்தை பேசிக்கிட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அவங்களும் உங்களை நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார், என்னங்க புண்ணியம் அங்கே நித்திய வாழ்வை வைத்து என்ன பிரயோஜனம், இந்த ஊரில் உங்களை என்ன செய்யலாம், ஆண்டவர் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலையே, கொஞ்சம் மகிழ்ச்சியாகலையே, வாட்ஸ் அ யூஸ் ஆஃப் அக்செப்டிங் ஜீசஸ் அஸ் அவர் லார்ட் ஸோ தட் ஹி வில் கிவ் அஸ் த கிங்டம் ஆஃப் காட். நோ யூஸ். ஆமரிமைகளை சந்தோஷமாக வாழ்கிறது தான் கிறிஸ்தவ சாட்சி. அல்லேலூயா. அது ஆசீர்வதிக்கப்பட்ட அடையாளம். இரண்டாவது, சந்தோஷம் மட்டுமல்ல, உலகத்தில் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா. இன்டர்னல்லி அவ்விதமாக இருக்கிறாலும் இல்லையோ, எக்ஸ்டர்னலாக வெளியே வரவள சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம பார்க்குறவங்க வெறும் சந்தோஷமாக இருக்கிறத மட்டுமல்ல சரியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நீங்கள் பணக்காரர்களாக வேண்டும் என்பதில்லை. பணக்காரர்கள் ஆவதற்கான ஒரு சூழல் இருந்தால் நீங்கள் பணக்காரராகல தவறு கிடையாது. பணக்காரர்கள் ஆக மாட்டேன்னு முடிவெடுக்காதீங்க, வறுமையாக தான் இருப்பேன் முடிவெடுக்காதீங்க. நீங்கள் பணக்காரர்களாக இருக்கிறீர்களோ ஏழைகளாக இருக்கிறீர்களோ, தட்ஸ் நாட் த மேட்டர். யூ மஸ்ட் பி ஹோலி பிகாஸ் யூ ஆர் வித் காட். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, இட்ஸ் அ வெல் பிளஸ்ட் லைஃப். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி என்னவென்று சொன்னால், அதனுடைய ஒரு சைன் என்னவென்று சொன்னால், நம்ம சரியாக இருக்கிறோம். அல்லேலூயா. வெறும் சந்தோஷ முகத்தை மட்டும் சந்தோஷமாக காட்டுறதில்லை. சிலருக்கு நல்ல சிரிச்ச மூஞ்சியே இருக்கும், அப்படி தானே. ஆனால் உண்மை இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையை மற்றவங்க பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு விட்னஸிங் லைஃப் அப்படி தானே, மற்றவங்க பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு என்ன வரும் சொல்லுங்கள், பொறாமல் வரும், அப்படி தானே. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே வராங்க, ஹஸ்பண்டுக்கு போகிறாங்க போகிறோம், எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக போகிறாங்க, அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுகிறோடு சேர்ந்து நாமும் சந்தோஷப்படுன்னு முடிவு பண்ணுவாங்களா? வேதம் அப்படி தான் சொல்லுது. பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷப்பட்டால் நாம் அவரோடு சேர்ந்து என்ன சொல்லுவோம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷப்பட்டால் நாம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு சங்கடப்பட்டு இருப்போம், அப்படி தானே. சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தால், ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தால் அவனுக்கு என்ன, ஒரு கவலையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். பொறாமப்பட தான் செய்வாங்க.
ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறத பார்த்தான்னு சொன்னால் அவர்களுக்குள் தே வில் ஹாவ் எ கொஸ்டின். கரெக்டாக இருக்கிறான், இவன் அநியாயமாக சம்பாதிக்கலை, இவன் அநியாயமாக எதையும் ஆடைய பொருளையும் அபகரிக்கலை, நீதியாக இருக்கிறான், நியாயமாக இருக்கிறான், சரியாக இருக்கிறான், உண்மையை பேசுகிறான், பொய் சொல்லலை, ஏமாத்தலை, எந்த விதமான தப்பான வழியில் அவன் காசு சம்பாதிக்கலை, வாயை திறந்தால் நல்லது சொல்கிறான், பேசுகிறான். அப்போ சரியாக இருக்கும் பொழுது அவர்கள் அதை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையாக பார்க்க வேண்டியது கட்டாயமாகிறது. அல்லேலூயா. அவன் சரியாகவும் இருக்கிறான், பரிசுத்தமாகவும் இருக்கிறான், ஒழுக்கமாகவும் இருக்கிறான், உண்மையாகவும் இருக்கிறான், நேர்மையாகவும் இருக்கிறான். அப்போ அவன் ஒரு முடிவுக்கு வந்ததான் ஆக வேணும், சரியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாங்க. அல்லேலூயா. நம்ம பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கு என்ன இருக்குது, சாதாரணமாக ஒரு சின்ன வீடு தான் இருக்குது, ஒரு சாதாரணமான வாகனத்துலாம் போகிறான், அவனுடைய குடும்பத்தில் இன்னும் பெரிய அளவில் நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப லக்ஸுரி சாப்பாடெல்லாம் கிடையாது, ஆனால் பாருங்கள் ரொம்ப சரியாக இருக்கிறான், வாயை திறந்த உண்மையை பேசுகிறான், அப்படி தானே, சரியான முறையில் வாழ்கிறான், நீதி நேர்மையோடு வாழ்கிறான், பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, வெறுப்பு இல்லை, விரோதம் இல்லை, சரியாக வாழ்கிறான். அப்போ அவனுக்கு அது ஒரு சாட்சி தானா? அல்லேலூயா. எனவே அருமையானவளே, சந்தோஷமாக வாழ்களை காணப்படும். சிலர் பார்த்தீங்கன்னா சரியாக வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தால் சரியாக இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவில் ஒரு கூட்டம் பேரை பார்த்திங்கன்னா எப்போவுமே முகத்தை சீரியஸாக வச்சுருப்பாங்க. அதனால் பார்க்குறவங்களுக்கு கூட எப்பப்பா நமக்கு வேணாப்பா, நம்ம ஏற்கனவே சந்தோஷத்தை இழந்துருக்கிறோம். இந்த ஆளை பார்த்தாலே நமக்கு மிச்சம் இருக்கிற சந்தோஷமும் காணாமல் போயிடும். அதில் கொஞ்சம் பேர் ஒழுக்கமாக இருந்தால், பரிசுத்தமாக இருந்தால் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க சொல்லுங்கள். முகத்தை சீரியஸாக வச்சுருக்கணும், கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, தவறையும் புன்னகை வரவே கூடாது. ஏன்னா இயேசுநாதர் எப்போவுமே முள்முடி சூட்டிக்கொண்டு உடம்பெல்லாம் ரத்த சிந்த சிந்த தான் நமக்கு காட்சி அளிக்கிறார் இல்லையா. அந்த காட்சியை பார்த்து 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 நாம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையினாலே இதுதான், முள்முடி சூட்டப்பட்டதும் உடம்பெல்லாம் வாரினால் அடிக்கப்பட்ட நிலைமை நினைக்கிறோம். இல்லை, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக தான் பவுல் சொல்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் பாருங்கள், நீங்கள் சொல், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பரிசுத்தமாக இருக்கிறவன் ஒருபோதும் சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாதுங்க. அவனை பார்க்குறவனுக்கு துக்க மூஞ்சியை பார்க்க சான்ஸே கிடையாதுங்க. யாரையாவது பார்த்திங்க சீரியஸாக இருக்கிறான்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க, இவன் என்ன தான் பைபிள் படிக்கிறவனா தான் சரி, சர்ச்சஸை போகிறவான் சரி, இவன் யாராக இல்லை, பரிசுத்தம் இல்லை, இவன் பரிசுத்தவனே கிடையாது. இல்லைங்க, ரொம்ப பைபிள் படிப்பாருங்க, சர்ச்சஸ் போய் சந்தோஷம் இல்லாதவர்கிட்டதில் எப்படி பரிசுத்தங்க இருக்கும்? அல்லேலூயா. எனவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு சாட்சியாக இருக்கணும். மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசனை முடித்து விடுவோம். மூன்று அடையாளங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஒன்று சந்தோஷத்தின் அடையாளம், இன்னொன்று பரிசுத்தத்தின் அடையாளம், மூன்றாவது என்ன அடையாளம் இருக்கணும்னு நாம் வாசித்த அதே சங்கீதத்தில் நான் மூன்றாவது வசனத்தை வாசிங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி, ட்ரஸ்ட் காட் அண்ட் டூ குட். சிலர் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருப்பாங்க, சரியாக இருப்பாங்க, ஆனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருப்பான். அவர்களிடத்தில் நீங்கள் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவர்களால் இந்த உலகத்தில் மக்கள் தொகையில் ஒரு எண்ணம் இருக்குமே ஒழிய யா எந்த மக்களுக்கும் என்ன இருக்காது, பிரயோஜனம் இருக்காது. கலாத்தியர்கள் எழுதுகின்ற பொழுது அப்போ சொல்ல பவுல் என்ன சொன்னான், ஒருவருக்கொருவர் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இவ்விதமாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:9 வாசித்து பார்க்கும் பொழுது, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதங்கள், நன்மை செய்யணுங்க, மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்யணும். அதை செய்கிறவளை எப்படி செய்யணும், கர்த்தரை நம்பி. அதனால தான் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தா கூட கர்த்தரை நம்பி கடன் கொடுங்க. ஏன்னா கொடுத்தது ரிட்டன் ஆகுமாங்கிறது நம்ம நிச்சயம் கிடையாது. எல்லாம் வாங்குற வேலை நிச்சயமாக கொடுக்குற மாதிரி தான் சொல்லி வாங்குவாங்க, அவங்களுக்கும் ஹோப் இருக்கும், புரியுதா உங்களுக்கு. ஆனால் திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியாது. அதனால் நம்ம கொடுக்குறவங்க என்ன செய்வோம், கர்த்தரை நம்பி. என்ன அர்த்தம், வாங்கினவர் கொடுக்காமல் போனாலும் பரவாயில்ல, யார் கொடுப்பா. ஆமாம், அதனால் நம்ம இந்த வசனத்தை வச்சு கிளைம் பண்ணிடக்கூடாது. எப்பா கர்த்தரை நம்பி தானே நன்மை செய்ய சொல்லு, நீ யார் என்ன நம்பியாக செய்த தவறு இல்லவா, நீ கர்த்தரை நம்பி செஞ்சுருந்தா ஒன்று நல்லது நடந்திருக்கும் இல்லைங்க. அந்த அந்த இந்த வசனங்கள்லாம் பார்த்து நாம் என்ன செய்யணும், மற்றவங்கள நாம் அந்த கரெக்டாக வாங்கினா என்ன செய்யணும், கொடுக்கணும், வாங்கினால் கொடுக்கணும், வாங்கினால் கொடுக்கணும். ஆனால் கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும் என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு நன்மையை செய்துட்டு செய்தவனுக்கிட்டதில் எதிர்பார்க்காத. யாராவது ஒருவருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்களா, அவன் நாளைக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. யாரையா ஒருத்தர் வாழ வைத்தீங்களா, அவங்க வாழ்ந்த பிறகு உங்களை வாழ வைப்பதற்கு முயற்சி அவன் சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. ஆனால் கர்த்த நிச்சயமான செய்வார். ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்க வேண்டும், என்ன ஒரு மார்க் இருக்க வேண்டும், நீங்கள் நன்மை செய்கிறோம். அல்லேலூயா.
கர்த்தரை நம்பி நன்மை செய்தால் நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க, சாகிறது வரைக்கும் நன்மை செய்வீங்க. நாம் அடிக்கடி கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், சந்தோஷத்தை பற்றி பேசினா உடனே மனசுக்குள்ளே நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம் தெரியுமா? ஆமாம், இவருக்கு என்ன, இவரை மாதிரி நம்மளும் இருந்தால் நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். பரிசுத்தமாக இருங்கன்னு சொன்னால், இந்த பிரசங்கிமார்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியஸ்ட் திங், அதாவது ரொம்ப ஈஸியான விஷயம், ரொம்ப எளிதாக பேசிட்டு போயிடுவாங்க. எங்கெங்கே பரிசுத்தமாக இருக்க முடியும்? நாம் இருக்கிற சூழலை இருந்தால் தான் தெரியும் இல்லையா, உண்மையை பேசி வாழ முடியுமா, நியாயமாக காரியங்களை செய்ய முடியுமா, இதெல்லாம் என்ன எங்கே சொல்கிறது? வெளியெல்லாம் அலையிலையோ சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள ஆமாம் இவர் சொல்கிறத யார் கேட்டு இதன்படி வாழ முடியும் அப்படின்பா. அதை மாதிரி நாலு பேருக்கு நன்மை செய்யணும்னு சொன்னால் என்கிட்ட எங்கெங்க இருக்குது? இருந்தால் தானே நன்மை செய்கிறது, இருந்தால் தானே என்ன செய்கிறது? இப்படியே சொல்லி சொல்லி ஜீவனை விட்டுருவாங்க, சாகிறது வரைக்கும் யாருக்கும் என்ன கிடையாது. அப்படி இல்லைங்க, இதெல்லாம் கேட்குற வேளை சொல்கிறவருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கலாம், நமக்கு எங்கே முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் யாருடைய வார்த்தைகள்? ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரம் காட். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாங்க, அதை பிலீவ் பண்ணுங்க. சந்தோஷமாக எவ்வளோ ஏன் சூழல் இப்படி இருக்குன்னு உடனே அவிசுவாசக்குள்ளே போகாதீங்க. சந்தோஷம் மிக முடியாத சூழலில் ஆண்டவர் உங்களை சந்தோஷமாக போய் சொல்கிறார், பிலீவ் இட். கர்த்தர் உங்களை சந்தோஷம் வைக்க முடியும், கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக வைக்க முடியும், கர்த்தர் உங்களை நன்மை செயல வைக்க முடியும். சிலர் கோடி சூழலாக இருப்பான், 10 ரூபா கூட யாரும் கொடுக்க மாட்டான். சிலவன் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை சாப்பாடு அவனுக்கே சரியாக இருக்காது, ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற சாப்பாடில் ஒரு பகுதி என்ன செய்வான், நன்மை செய்கிறது. உங்கள்கிட்ட வேறு ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு நல்ல இருதயம் தான் வேணும். அதனால் யாருமே எக்ஸ்கியூஸ் சொல்லாதுங்க, என்கிட்ட என்ன இருக்குன்னு. இவங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் இருக்கு, எல்லார்கிட்டையும் கொஞ்சம் இருக்குது, பெருசு வேணாங்க, சின்னதாக இருக்குது இல்லையா. நீங்கள் இப்போ ஒரு 5 லட்சம் செய்ய வேண்டாம், 50,000 செய்யலாம், 50,000 செய்ய முடியல, ஒரு 500 செய்யலாம், 500 செய்யலாம், 50 செய்யலாம், 50 செய்யலாம், 5 ரூபாவது அதற்கு கூட வழி இல்லாமல் யாரும் இல்லை. என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னால் கடைசியில் உன் கேதி இப்படி தான் இருக்கும், கடைசியில் இப்படி சொல்லிட்டு தான் ஜீவனை விடணும். இருக்கிறதுல கொஞ்சத்தை கொடுப்போம். அல்லேலூயா. எனவே 3 முக்கியமான அடையாளங்கள், நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான அடையாளங்களாக இருக்கிற 1, சந்தோஷமாக இருக்கிறோம், வசதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பது 2வது மேட்டர். முதலாவது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் ஹாப்பி. 2வது சரியாக இருக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம். 3வது பயனுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாளை செத்து போயிட்டா ஐயோ இவங்க இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருந்தாங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருந்திருக்குமே அப்படி சொல்கிற மாதிரி சாகணும். அப்பா போய் தொலைஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆக 3 அடையாளங்களோடு வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம்.